அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். தற்பொழுது நமது பள்ளியில் நவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் என்பது தாங்கள் அனைவரும் அறிந்தது. நவராத்திரி என்பது எதற்காக கொண்டாடுகிறோம்? மகிசன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகை மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுத்து அந்த மகிசனை வதம் செய்து வெற்றி வகை சூடிய அந்த நாட்களையே நாம் நவராத்திரி விழாவாக கொண்டாடி வருகிறோம். இந்த நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அம்மனையும், அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியையும், இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் மனதார நினைத்து வழிபாடு நடத்த வேண்டும். இந்த நவராத்திரி விழாவில் கொலு வைப்பது என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. இந்த கொலுவினை அனைவராலும் வைக்க முடியுமா என்பதில் சந்தேகமே. ஒரு சிலர் தங்கள் வீட்டில் கொலு வைத்து அம்பிகையை மனதார நினைத்து வழிபாடு நடத்துகின்றனர். ஆனால் ஒரு சிலரால் தங்கள் வீட்டில் கொலு வைக்க முடிவது இல்லை. அவ்வாறு இருப்பவர்கள் கவலை கொள்ள வேண்டாம். அதற்காகவே இந்த கலச வழிபாடு. கலச வழிபாடு என்பது நவராத்திரி நாட்களில் வழிபாடு நடத்துவது. கொலு வைப்பதனால் கிடைக்கும் பலனையே இந்த கலச வழிபாட்டினால் நாமும் எளிதாக பெறலாம். கொலு என்பது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் அம்பிகையின் வடிவில் நினைத்து மனதார வழிபாடு செய்வதே கொலு வழிபாடு. அந்த கொலுவிற்கு பதிலாக இந்த கலச வழிபாடு எவ்வாறு செய்யலாம் என்பதையே பார்க்கலாம். நவராத்திரி அன்று அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து நமது வீட்டில் கொலு வைப்பதற்கான ஓரிடத்தில் கிழக்கு திசை நோக்கி இந்த வழிபாட்டினை நாம் நடத்த வேண்டும். மனைப்பலகை ஒன்றை சுத்தம் செய்து அதன் மீது ஒரு தலை வாழை இலையை வைத்து கொஞ்சம் அரிசி அல்லது நெல் போன்ற தானியத்தை அந்த வாழை இலையின் மீது பரப்பி வைக்க வேண்டும். அதன் மீது தூய நீர் நிரப்பிய செம்பு அல்லது வெள்ளி கலசத்தினை வைக்க வேண்டும். இந்த கலசம்தான் இந்த வழிபாட்டில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இந்த கலசத்தின் கழுத்து பகுதியில் சிவப்பு நிற துணியினால் கட்டி வைக்க வேண்டும். அதன் வாய்ப்பகுதியில் 7 அல்லது 9 மா இலைகளை அதன் வாய்ப்பகுதியை சுற்றி உள்புறமாக சுற்றி வைக்க வேண்டும். அதன் மீது ஒரு முழு தேங்காயை சுத்தம் செய்து மஞ்சள் தடவி நேராக வைக்க வேண்டும். அந்த தேங்காயின் மீது கொஞ்சம் பூக்களை வைக்க வேண்டும். தினமும் காலையும் மாலையும் வீட்டில் நாம் வழிபாடு செய்யும் போது இந்த கலசத்திற்கும் தவறாமல் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இதன் மீது சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து அலங்காரம் பண்ண வேண்டும். கலசத்தின் உள்ளே பச்சை கற்பூரம், சந்தனம், பூ இதழ்கள் மற்றும் கொஞ்சம் சில்லறை காசுகளை போட்டு வைக்க வேண்டும். இதன் மூலம் லக்ஷ்மி தேவியே நம் வீடு தேடி வருவாள் என்பது ஐதீகம். இந்த வழிபாடை நாம் 9 நாட்களும் தொடர வேண்டும். இந்த வழிபாட்டின் போது அம்பிகையின் பாடலை நாம் தவறாமல் வழிபட வேண்டும். ஆணவம் என்பது சக்தியினாலும், வறுமை என்பது செல்வத்தினாலும், அறியாமை என்பது ஞானத்தினாலும் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த 10ஆம் நாளான விஜயதசமி அன்று இந்த கலச வழிபாட்டை நிறைவு செய்யலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் அம்பிகையின் அருளை நேரடியாக பெறலாம். விஜயதசமி அன்று வழிபாடு முடிந்தவுடன் அந்த கலசத்தின் மீது உள்ள தேங்காயை எடுத்து பிரசாதமாக உட்கொள்ளலாம். கலசத்தின் உள்ளே இருக்கும் நீரை அதன் மீதுள்ள மா இலைகளால் நம் வீட்டின் அனைத்து பகுதியிலும் தெளிப்பதன் மூலமாக அம்பிகையின் அருளை பெறலாம். நன்றி.